சிலருக்கு கடன் வழங்க வங்கிகள் மறுத்துவிடும். சிலரை கடன் வேண்டுமா என கேட்டு வங்கிகள் தொந்தரவு செய்யும். ஒருவர் கடனை ஒழுங்காக கட்டுவாரா மாட்டாரா என்பதை வங்கிகள் எப்படி கண்டுபிடிக்கும்? இதற்கு காரணம் என்ன என்பதை விளக்குகிறார் எமது வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ். வங்கிகளில் கடன் வாங்கி ஒரு வீடோ இல்லை காரோ வாங்கிடலான்னு முடிவு செஞ்சு வங்கியை அணுகுனா, கடனுக்கான அத்தனை அப்ளிகேஷனையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து, சாரி சார் உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு லோன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா, சிபில் ஸ்கோர், அதாவது கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட். நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு கடனையும் இந்த அமைப்பு கவனிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய கடனை சரியாக செலுத்துறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கடன் கொடுத்த நிறுவனங்கள் இந்த சிபிலில் பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கடன் வேணும் அப்படின்னு வங்கிகள்கிட்ட போனால், வங்கிகள் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்ன அப்படிங்கறத தான் செக் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அந்த வகையில் சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது 300 பாயிண்ட்ல தொடங்கி 900 பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது. இந்த எவ்வளவு சிபில் ஸ்கோர் இருந்தால் உங்களுக்கு கடன் கிடைக்கும் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் 750 புள்ளிகளுக்கு மேல் உங்களுடைய சிபில் ஸ்கோர் இருந்தால் ரிஸ்க் கிடையாது, தாராளமாக இந்த வாடிக்கையாளருக்கு நீங்கள் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய சிபில் ஸ்கோர் 500 700 புள்ளிகளுக்குள் இருந்தால் கவனித்து அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது பரிவர்த்தனைகளை கவனித்து பரிசீலனை செய்து கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம். அது அந்த நிறுவனத்தினுடைய இஷ்டம் அப்படிங்கிறது. இந்த 500 புள்ளிகள் வரைக்கும் இருந்தால், 500 புள்ளிகளுக்கும் குறைவாக உங்களுடைய சிபில் ஸ்கோர் இருந்தால் கடன் கொடுக்காதீங்க, அது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த முறையை வந்து வேற மாதிரி மாத்திட்டாங்க. எப்படின்னா, பாயிண்ட் பேசிஸில் மாற்றிருக்காங்க. 1-5 பாயிண்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க. உங்களுடைய கிரெடிட் பாயிண்ட் 1 இல்லை 2 அப்படின்னு வச்சுக்கிட்டா அதிக ரிஸ்க், கடன் கொடுக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். 3 பாயிண்ட் உங்களுடைய கிரெடிட் ரிவ்யூக்கு வந்து 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குறைஞ்ச ரிஸ்க் தான், பரிசீலனை செஞ்சுட்டு நீங்கள் கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு சமிகையாக எடுத்துக்கப்படும். 4 அல்லது 5 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். எந்த வகையில் இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது கணிக்கப்படுகிறது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களுடைய மொத்த கடன் அளவு, உதாரணத்திற்கு ஒரு 30,000 ரூபாய் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா மாதத்தவணையே அதிகபட்சமாக ஒரு 13-14,000 ரூபாய் வரைக்கும் செலுத்துறதுக்கு நீங்கள் கடன் வாங்கலாம். 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 25,000 இல்லை 27,000 மாதத்தவணை செலுத்துகிற அளவுக்கு நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் குறையும். பெறப்பட்ட கடன் விதம் மற்றும் விகிதம், இதில் இந்த கடன்களில் பார்த்தா 2 வகை இருக்குது, செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோன், அதாவது பாதுகாப்பான கடன், பாதுகாப்பற்ற கடன். இந்த வாகன கடன், வீட்டு கடன் எல்லாமே வந்து பாதுகாப்பான கடனில் வரும். கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் எல்லாமே வந்து பாதுகாப்பற்ற கடனில் வரும். இது இரண்டுமே வந்து சரியான விகிதத்தில் இருக்கணும். பாதுகாப்பான கடன் அதிகமாக இருப்பது உங்களுடைய கிரெடிட், அதாவது சிபில் பாயிண்ட்டுக்கு பலம் தரும். அடுத்த 3வது பாயிண்ட் பார்த்தோன்னா, அதிக கடன், அதிக கிரெடிட் கார்டுகள் குறுகிய காலத்தில் வாங்குறது, அதிக கடன் வாங்குறதும் சரி, அதிக இந்த குறுகிய காலத்தில் கிரெடிட் கார்டு அதிகமாக அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனாலும் உங்களுடைய சிபில் ஸ்கோர் பாதிக்கப்படும். லோன் அல்லது கிரெடிட் கார்டு ரிஜெக்ட் ஆகிறது உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அதனாலையும் உங்களுடைய சிபில் ஸ்கோர் பாதிக்கப்படும். 4வது பாயிண்ட் அப்படின்னா, கடன் அளவை பயன்படுத்துதல். இப்போ உதாரணத்திற்கு உங்களுடைய கிரெடிட் கார்டு லிமிட் 50,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா 50,000 தொடர்ந்து முழுவதுமாக பயன்படுத்துவது, இது நீங்கள் அதிகமாக கடன் வாங்குபவர் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து ஏற்படுத்தும். அதனால் இதுவும் உங்களுடைய சிபில் ஸ்கோரில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்.